ஹாய் எவ்ரிவன், நான் நந்தினி பாலு. நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸ் 9 என்சிஆர்டி சீரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த புக்கோட நேம் இந்தியா அண்ட் த கண்டெம்ப்ரரி வேர்ல்ட் பார்ட் 1. ஸோ இதில் மொத்தம் 5 சாப்டர் இருக்குது. இதில் ஆல்ரெடி நான் 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் சாப்டர் 3. இந்த சாப்டரோட நேம் நாசிசம் அண்ட் ரைஸ் ஆஃப் ஹிட்லர். ஓகே, ஸோ நான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு வந்து போன சாப்டர்லேயே வந்து சொல்லியிருந்தேன். லைக் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்றது என்னென்னா, எல்லா ஈவெண்ட்ஸையும் வந்து படிக்க மாட்டோம். பட் ஒரு சில முக்கியமான ஈவெண்ட் வந்து எல்லா கண்ட்ரியுமே அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம், நிறைய குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரியிலே வந்து முக்கியமான ரெண்டு ஈவெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டு வார் தான். ஸோ வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2, இது ரெண்டுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் இங்கே வந்து நம்ம மெயின் ஃபோக்கஸாக வந்து ஹிட்லரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹிட்லர் அப்படின்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு செகண்ட் வேர்ல்டு வாரும் ஜெர்மனி தான் வந்து ஞாபகம் வரணும். ஸோ இந்த சாப்டரில் வந்து நாசிசம்னா என்ன, ஹிட்லர்னா யார், ஜெர்மனியில் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு, ஸோ வேர்ல்டு வார் 2 என்னெல்லாம் நடந்துச்சு, இதை பற்றியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சின்ன பையனை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த பையனோட பேர் வந்து ஹெல்மெத். ஓகேங்களா. ஸோ இது எந்த டைம் பீரியட் அப்படின்னா 1945 ஸ்ப்ரிங் சீசன். ஸோ அந்த டைம் பீரியடில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட். அந்த பையனோட வயசு பார்த்தீங்கன்னா 11 வயசு. அவங்க அப்பா வந்து ஒரு ஃபிசிஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாள் இந்த பையனோட அப்பா அம்மா வந்து ஒரு ரூமில் பேசிகிட்ருக்காங்க. என்ன பேசிகிட்ருக்காங்கன்னா, நம்ம வந்து பாய்சன் குடிச்சு செத்து போயிடலாம், நம்மளும் செத்துடலாம், ஃபேமிலியோடு செத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்து பேசிகிட்ருக்காங்க. ஒரு வேளை நம்ம அப்படி சாகலைன்னா வந்து நம்மளே அவங்க கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை பற்றியே இவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க. இதை வந்து அந்த ஹெல்மெத் அப்படின்ற பையன் வந்து கேட்டுடுறான். ஸோ மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஃபேமிலியாக வந்து பிக்னிக்லாம் போகிறாங்க ஹுட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு. அண்ட் அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்த ஹெல்மெத் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்செட் ஆயிடறான். ஏன்னா நேற்று தான் வந்து நம்ம வெளியே போனோம், முந்தா நேற்று அப்பா அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி வந்து அப்பா சூசைட் பண்ணிட்டாங்க, ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11 வயசு பையனுக்கு நிறைய கன்ஃபியூஷன் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட எஃபெக்டாக வந்து அந்த பையன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஒரு 9 இயர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து எதையுமே சாப்பிடல. அவங்க அம்மா வந்து எந்த ஃபுட்டு கொடுத்தாலுமே அவன் சாப்பிடல. ரீசன் என்ன வந்து, அன்றைக்கி அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, எல்லாருமே வந்து இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்தது. ஸோ அம்மா வந்து நமக்கு ஏதோ பாய்சன் வச்ச சாப்பாடெலாம் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற பயத்தில் வந்து அந்த பையன் வந்து என்ன பண்ணலாம், அவங்க அம்மா கிட்ட ஒரு 9 இயர்ஸ் கிட்ட சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டைம் பீரியடில் அதாவது 1945 வேறு என்னெல்லாம் ஜெர்மனியில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 1945 வந்து ஜெர்மனி வந்து என்னென்னா வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. யார்கிட்டனா வந்து மற்ற அவங்களோட ஆப்போனன்ட் கிட்ட, லைக் ரஷ்யா, யூஎஸ் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. இவங்க ஏன் சரண்டர் ஆகிறாங்க, இதுக்கான பேஸ் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம சாப்டர் போக போக பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு வந்து மே 1945 வந்து ஜெர்மனி வந்து கம்ப்ளீட்டாக இவங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. அண்ட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோபல்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவர் யார்னா ப்ரோபகேண்டா மினிஸ்டர் ஆஃப் ஹிட்லர். அதாவது ஹிட்லரோட அந்த தீம் இருக்கும் இல்லையா, ஸோ அவருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து மற்றவங்ககிட்ட பரப்புறது தான் இவரோட வேலையை. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒருத்தரும் வந்து என்ன பண்ணுறாருனா சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு அவங்க ஃபேமிலியோட. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த டைம் பீரியடில் நடக்குது. எதுக்காக ஹிட்லர் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஹிட்லரை சார்ந்து இந்த எல்லாருமே வந்து இந்த மாதிரி இறந்து போகிறாங்க, சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து ரெண்டு இன்சிடென்ட் வந்து 1945 நடந்தது பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே போல் இந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிபியூனலும் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ட்ரிபியூனல் அப்படின்றது என்னென்னா, இங்கே வந்து க்ரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரிபியூனல் அப்படின்றது ஒரு கோர்ட் மாதிரி, ஓகே, ஜுடிஷியரி மாதிரி தான், மினி ஜுடிஷியரி. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் காஸுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வந்து இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி ட்ரிபியூனல் வந்து நியூரம்பர்கில் வந்து செட்டப் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வேர்ல்டு வார் 2 அப்போ வந்து ஜெர்மனி வந்து என்னெல்லாம் பண்ணிச்சு. ஸோ ஜெர்மன்லேருந்து ஜெர்மன்ஸ் எல்லாருமே கிடையாது, பட் ஹிட்லருக்கு ஃபாலோவர்ஸாக, ஸோ ஹிட்லர் சொல்கிறத கேட்டுட்டு ஒரு சிலர் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க நிறைய இன்ஹியூமனான திங்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க மற்ற பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் அதுக்கான ஜட்மெண்ட் அந்த பீப்புளை பனிஷ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிபியூனல் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் பண்ண ஒரு சில அட்ராசிட்டி, அதாவது அந்த ஜெர்மன் நாசியில் இருந்த அந்த பீப்புள் வந்து மற்ற பீப்புளுக்கு பண்ண ஒரு சில கொடுமை என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா
ஜெனோசைடல் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெனோசைடல் வார் அப்படின்றது என்ன அப்படின்னா, கொத்து கொத்தாக வந்து பீப்புளை வந்து கொன்று குவிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஜெனோசைடல் வார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேக்ஸிமம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, கேஸ் சாம்பர் கூட தான் நடக்கும். ஸோ கேஸ் சாம்பர் அப்படின்றது என்னன்னா, ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம் உள்ள வந்து பீப்புளை வந்து ஒரு 100 பேர் 50 பேர் அப்படியே அடைச்சிட்டு அதில் வந்து ஒரு சின்ன பைப் லைன் மாதிரி கொடுத்துட்டு அந்த பைப் வழியாக வந்து டாக்ஸிக் கேஸை வந்து உள்ளே செலுத்துவாங்க, லைக் பாய்சனஸ் கேஸை வந்து உள்ளே செலுத்துவாங்க. ஸோ அதை ப்ரீத் பண்ணக்கூடிய அந்த உள்ளே இருக்க பீப்புளாக என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பீப்புளை வந்து கொண்டு இருப்பாங்க. லைக் அதில் பார்த்திங்கன்னா 6 மில்லியன் ஜூஸ், அதாவது 60 லட்சம் ஜூ பீப்புளை வந்து கொண்டு இருப்பாங்க. அண்ட் தென் 2 மில்லியன் ஜிப்சிஸை வந்து கொண்டு இருப்பாங்க. 1 மில்லியன் பாலிஷ் பீப்புளை வந்து கொண்டு இருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் விட முக்கியம் என்னென்னா, 70K வந்து ஜெர்மனில் இருக்கக்கூடிய அந்த நாசி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து ஜெர்மன் பீப்புளே வந்து கொண்டு இருப்பாங்க. எதுக்காக அவங்க ஆட்களை அவங்களே கொண்டுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த 70K பீப்புள் யாருன்னா, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி டிசேபிள் பீப்புள், ஓகேங்களா? ஸோ அவங்களால வந்து ஒரு விஷயங்களை வந்து நாசிக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற பீப்புளை என்ன பண்ணிப்பாங்கன்னா, கொண்டு இருப்பாங்க. பிகாஸ் ஹிட்லரோட அந்த தீம் என்ன அப்படின்னா, அந்த பீப்புளாக வந்து ஜெர்மனியோட பேர்டன். ஸோ அவங்களால வந்து எதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஸோ அவங்களெல்லாம் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பீப்புள் வந்து கொண்டு குவிச்சிருப்பாங்க, லைக் 70,000 பேர். இந்த மாதிரி இவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ண அவங்களுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிபியூனல்லேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன வருதுன்னா, 11 பீப்புளுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, டெத் பெனால்ட்டி கொடுத்துட்டு மீதி இருக்க எல்லாருக்குமே வந்து லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முக்கியமான ரீசனாக எல்லாரும் சொன்னது என்னென்னா, இப்போ World War II அப்போது அந்த ஜெர்மனில் அந்த பீப்புள் இல்லைன்னா வந்து அந்த நாசியில் இருந்த பீப்புள் வந்து அவ்வளோ அக்ரெசிவாக அவ்வளோ மோசமாக நடந்துக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, World War I அப்போது அவங்க வந்து அடிபட்டதா, ஓகேங்களா? ஸோ அது மூலமா வந்து அவங்களுக்கு வந்த கோபம், அந்த வெறுப்பு, ஸோ இதெல்லாம் தான் வந்து World War II அப்போ அவங்க வந்து அவ்வளோ மோசமாக நடந்ததுக்கு ரீசன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது World War II ஏன் இவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியணும்னா, World War I அப்போது என்ன நடந்துச்சு, ஜெர்மனி எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து இன்டெப்த்தாக நம்ம எதுவும் படிக்க போகிறதில்லை, பிகாஸ் உங்கள் புக்கில் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் நான் சொல்லலை. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறோன்னா அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ World War I எப்போ நடக்கும்னா, 1914 1918, ஸோ இந்த டைம் பீரியட் வரையும் நடக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஜெர்மனி வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த கண்ட்ரியில், எல்லாமே வேல்த்தாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்டேபிளான ஒரு கண்ட்ரியாக தான் வந்து இருந்தாங்க. பட் World War I அப்போ பார்த்தீங்கன்னா, 2 டீமாக வந்து பிரிஞ்சாங்க. ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அண்ட் தென் ஆஸ்ட்ரியா இருந்தாங்க. அண்ட் இன்னொரு டீமில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் வந்து இருப்பாங்க. லைக் இனிஷியலாக வந்தது இந்த மாதிரி தான் டீம் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து ஒரு சில இதில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இடத்த வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிஷியல் கெயின் வந்து ஜெர்மனிக்கு வந்து World War I வந்து இருந்திருக்கும். பட் என்னென்னா, 1917 வந்து US வந்து அந்த அலிஸ் குரூப் இருக்காங்களே, ஸோ இங்கிலாந்து, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் இருந்தாங்களே, இவங்களுக்கு எதிரான அணி. ஸோ அந்த அணியில் வந்து யூஎஸும் வந்து ஜாயின் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் மோதி என்ன ஆகுதுன்னா, இவங்க டீம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக ஆகிடும். ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா, 1918 வந்து ஜெர்மனி வந்து பயங்கரமாக வந்து தோக்கடிக்கப்படுது. அண்ட் ஜெர்மனி தோக்கடிக்கிறது படுறதுலையும் வந்து ரொம்ப மோசமாக வந்து தோற்று போகிறாங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்க கிட்ட இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க வந்து அந்த ஆப்போனன்ட் கிட்டே விட்டு கொடுக்க வேண்டியதான் இருக்குது. இதுதான் வந்து World War I ரிசல்ட்டில் ஜெர்மனிக்கு ஆன விஷயம். இப்போது World War I அப்புறம் ஜெர்மனியில் என்னெல்லாம் நடந்துச்சு, ஜெர்மனியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்தக்கூடிய எம்பரர், அதாவது அதை ரூல் பண்ணியிருப்பாங்களே ஒரு கிங்கு, ஸோ அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, துரத்தி அடிக்கிறாங்க. பிகாஸ் இதுக்கு மேலே அவர் வந்து இருந்து என்ன ப்ரோஜனம் இல்லை, பிகாஸ் ஜெர்மனி வந்து அவ்வளோ மோசமாக ஒரு வாரில் வந்து தோற்று போச்சு. அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க ஃபார்ம் ஆகுது, அதாவது ஓட்டு போட்டு அந்த லீடரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க ஃபார்ம் ஆகுது. அண்ட் அங்கே வந்து நேஷ்னல் அசம்பிளியும் வந்து செட்டப் பண்ணுறாங்க. எந்த இடத்துல பர்டிகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்லின் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நேஷ்னல் அசம்பிளி வந்து செட்டப் பண்ணுறாங்க. இங்கே நடக்கக்கூடிய எலெக்ஷனில் வந்து போத் மென்னும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், விமனும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதாவது இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓட்டு போட்டு அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இருக்குது. ஸோ இது மூலயமா தான் பார்த்தீங்கன்னா, ஒரு புது டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஜெர்மனியில் வந்து ஃபார்ம் ஆகுது. அதை தான் வந்து வெய்மர் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட்
பீப்புளுக்கு வந்து இப்பயும் வந்து அதாவது ஜெர்மனில் இருக்க பீப்புளுக்கு வந்து இப்பயும் வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஏன்னா தான் புதுசாக வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஜெர்மனில் இருந்தாலும் வந்து இவங்க யாருமே வந்து ஹாப்பியாக இல்லை, யாருக்குமே வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வார் ஒன்ல தோற்று போன உடனே ஜெர்மனி என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு சில ட்ரீட்டிஸை வந்து அந்த ஆப்போனன்ட் ஜெயிச்சவங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி போட்ட நிறைய ட்ரீட்டி வந்து ஜெர்மனியை வந்து பயங்கரமாக வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் ஆஃப்டர் வேர்ல்டு வார் ஒன். ஸோ அந்த மாதிரி ஜெர்மனியை வந்து அஃபெக்ட் பண்ண பீஸ் ட்ரீட்டியில் முக்கியமான ஒரு ட்ரீட்டி தான் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சாலிஸ். அது வந்து 1919 வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலயமா இந்த ட்ரீட்டி மூலயமா வந்து ஜெர்மனி என்னெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஓவர்சீஸ் காலனிஸ்லாம் இருக்கு இல்லையா ஜெர்மனி, ஸோ அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிப்பாங்க, அந்த ஆலிஸ் இருக்காங்க இல்லையா ஸோ ஆப்போனன்ட்ஸ் அவங்க வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க அப் டு 10%. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியோட டெரிட்டரிக்குள்ளேயே வந்து நிறைய பார்ட்ஸை வந்து அவங்க எடுத்துப்பாங்க, லைக் அப் டு 13% வரையும் அவங்க எடுத்துப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ட்ரியோட இது டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ரிசோர்ஸ் தான், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் முக்கியமாக. ஸோ அந்த மாதிரி ரிசோர்ஸையும் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க, லைக் கோல் அயன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து இவங்க வந்து என்ன பண்ணணும் அந்த அலிஸ்க்கு வந்து பே பண்ணணும், அதாவது வார் காம்பன்சேஷனாக. இந்த வாரில் வந்து அவங்களுக்கு நிறைய செலவுலாம் இருந்திருக்கும் இல்லையா, ஸோ இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வந்து 6 பில்லியன் பவுண்ட் வந்து ஃபைன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களா, இதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும் ஜெர்மனி வந்து அந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனிக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க, லைக் அவங்களோட மிலிட்ரி நேவி ஸோ இந்த மாதிரியான கெப்பாசிட்டிஸை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க ஜெர்மனிக்கு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா வேர்ல்டு வார் முன்னாடி வரைக்கும் வந்து ஜெர்மனி வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு கண்ட்ரி, அதுக்குன்னு ரிசோர்ஸ் இருக்குது அண்ட் அதுக்குன்னு வந்து ஃபினான்ஷியல் பவர் இருக்குது. ஸோ ஒரு ரீசெண்டான ஒரு கண்ட்ரியாக வந்திருக்கு. பட் கம்ப்ளீட்டாக வந்து அந்த 4 வருஷத்தில் வேர்ல்டு வார் ஒன் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது எல்லாமே மாறி போயிடுது. ஸோ பிக்கஸ்ட் டிபேட்டர் அதாவது பிக்கஸ்ட் கடனாளியாக வந்து ஆகுறாங்க, பிகாஸ் நிறைய அவங்களுக்கு இப்போ தேவைப்படுது, ஒரு கண்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு நிறைய காசு வந்து தேவைப்படுது. அண்ட் இது இல்லாமல் அந்த அலீஸ்க்கு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய கடனாளியாக வந்து ஜெர்மனியில் இருந்த மக்கள் ஜெர்மனி கண்ட்ரியே வந்து மாறி போயிடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அங்கேருந்த பீப்புளை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது, போத் மென்டலியும் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் அண்ட் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து இருக்குது. பிகாஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது என்னென்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய இது வேலைலாம் வந்து ஜாஸ்தி ஆகிடும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது, வேலை போயிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூனால வந்து பர்சனல் லைவ்லிஹுட்டும் வந்து மக்களுக்கு வந்து பாதிக்கப்படும். ஸோ இதனால் போத் மென்டலி அண்ட் ஃபினான்ஷியலி வந்து பீப்புள் வந்து பயங்கரமாக வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருந்தக்கூடிய ஜெர்மன் பீப்புளுக்கு வந்து இந்த டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அது மேலே ஒரு ஹோப்பே இல்லை, இவங்க வந்து நம்மளை டெவலப் பண்ணுவாங்க, இவங்க வந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப்பே அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்க வந்து ரொம்ப பேடாக தான் வந்து அந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அது இல்லாமல் ஒரு சில ஜெர்மன் பீப்புள் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஒரு கண்ட்ரி அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியில் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி கவர்மெண்ட்டை விட இந்த சோல்ஜர்ஸ் தான் ரொம்ப முக்கியம், பிகாஸ் அந்த டைமில் வந்து அங்கே சோல்ஜர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வார் வந்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. பட் அப்படி இல்லாததுனால இப்போ வந்து கண்ட்ரி வந்து எவ்வளோ பேடான ஒரு பொசிஷனுக்கு வந்து போயிடுச்சு. ஈவந்தோ வந்து அங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குனாலும் இப்போ என்ன பண்ண முடியல, அந்த ஜெர்மன் பீப்புளை வந்து காப்பாற்ற முடியல, இதுதான் அவங்க ஃபேட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பார்டசிஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் போன சாப்டரில் சொன்னேன் இல்லையா போல்ஷிவிக் ரெவல்யூஷன் வந்து நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அதே போல் ஒரு ரெவல்யூஷன் தான் இதுவும். ஸோ இது எங்கே நடந்திருக்கோன்னா பெர்லினில் வந்து நடந்திருக்கும். இவங்களோட மெயின் ஐடியாலஜி என்னவாக இருக்கும்னா, இப்போ சோவியல் ஸ்டைல் இருக்குது இல்லையா, ஸோ அவங்களோட அந்த கவர்மெண்ட் ஸோ அதே போல் ஃபார்ம் வந்து இங்கேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. அண்ட் அதனால தான் வந்து இந்த ரெவல்யூஷன்லாம் நடந்திருக்கும். பட் இப்போ வந்து இது வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, அதாவது வேமர் ரிப்பப்ளிக் அகேன்ஸ்டாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து வேமர் ரிப்பப்ளிக் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான ரெவல்யூஷன்லாம் வந்து சப்ரஸ் பண்ணணும். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய கார்ப்ஸ் எல்லாம் அனுப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியான ரெவல்யூஷனை இது எல்லாத்தையும் வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புது பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நேம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ஜெர்மனி. அண்ட் 1923 அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட கோல்டு ரிசர்ஸ் வந்து பயங்கரமாக குறைய ஆரம்பிக்குது. அண்ட் அதே போல் நேச்சுரல் ரிசோர்ஸையே வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியாட்கள் வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு எஃபெக்டை வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதோட எஃபெக்ட்ஸாக என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இன்ஃப்ளேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது ரொம்ப ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அதிகமான காசை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு
சின்ன ப்ரெட்டாக இருந்தாலும் சரி, சின்ன பின்னாக இருந்தாலும் சரி, எல்லாம் வாங்கினாலும் வந்து அதிகமாக வந்து அதுக்கு விலை இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனில் வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், அதாவது இன்ஃப்ளேஷனை விட ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப அதிகமான காசை வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு பொருள் வாங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, வந்து ஜெர்மனில் வந்து அதிகமான கரன்சி வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து டாலரோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2400 அந்த ஜெர்மன் மணி கொடுத்தா அது வந்து ஒரு டாலருக்கு சமம், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு டாலர் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து 75-76 அப்படி இருக்குன்னா, அப்போ வந்து 2400 அவங்க ஜெர்மன் காயின்ஸ் கொடுத்தா தான் வந்து ஒரு டாலரே கிடைக்கும், ஓகேங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா ஜூலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே 3 lakhs கிட்ட ஆகுது, அண்ட் அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 46 lakhs கிட்ட வந்து ஆகுது, லைக் ஒரே ஒரு டாலரோட விலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஒரு ட்ரில்லியன் கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு ஒரு டாலரே கிடைக்கும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பணத்தோட மதிப்பு வந்து ரொம்ப மோசமாக குறைஞ்சிருது, அண்ட் அதே போல் பணவீக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது, இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன பொருள் வாங்கினா, ரொம்ப குட்டியான பொருள் வாங்கினாலும் கூட அவங்க அதிகமான மணி கொடுத்து தான் அந்த பொருளை வந்து வாங்க முடியும், பிகாஸ் அவங்க காசுக்கு வந்து அங்கே வந்து வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க ஜெர்மனில் இருக்கக்கூடிய பீப்புளை பார்த்து மற்ற கண்ட்ரிக்கெலாம் வந்து ரொம்ப சிம்பத்தி வருது, லைக் பாவப்படுறாங்க, லைக் ஓகே போனால் போங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வரும்போது நிறைய கண்ட்ரி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு கண்ட்ரி என்னென்னா யூஎஸ் தான். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனிக்கு வந்து ஷார்ட் டேர்ம் லோன்லாம் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ கடன் கொடுக்குறாங்க, ஷார்ட் டேர்ம் கடன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கடன் வாங்கி வாங்கி வந்து ஜெர்மனி என்ன ஆகுதுன்னா 1924லேருந்து 1928 வரைக்கும் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகுறாங்க, அதாவது ரொம்பலாம் கிடையாது, முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுறாங்க இந்த லோனுங்களை வச்சு வச்சு. பட் 24th October 1929 வந்து முக்கியமான ஒரு இன்சிடென்ட் வேர்ல்டு வைடாக நடக்குது. அது என்னென்னா வந்து அமெரிக்கன் எக்கனாமி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஃபால் ஆகுது. லைக் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முன்னாடி தெரியும்ல, ஸோ யூஎஸோட கரன்சி தான் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்கனாமி வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா, அது ஓவரால் இம்பேக்ட் குளோபல் லெவலில் எல்லா கண்ட்ரியுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது இதில் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, பிகாஸ் ஜெர்மனி ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்குது. பட் இப்போ வந்து யூஎஸ் வந்து கொடுக்குற அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் லோன் மூலமாக தான் அவங்க சர்வைவ் ஆகிட்டுருக்காங்க. பட் இப்போ வந்து யூஎஸ்ஏ வந்து அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் அடி வந்து வாங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து ஜெர்மனிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க, பிகாஸ் இப்போ அவங்க கண்ட்ரியை வந்து ஆபத்தில் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதனால் வந்து ஜெர்மனி வந்து பயங்கரமாக மறுபடியும் வந்து சஃபர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ சஃபர் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து அந்த கண்ட்ரியில் கிடையாது, அண்ட் 6 million பீப்புள் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து வேலை இல்லை அவங்களுக்கு. ஸோ வேலை இல்லாமல் அவங்க எந்த வேலை கொடுத்தாலும் நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இல்லை, பிகாஸ் மக்களுக்கும் அவங்க மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, அண்ட் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் வந்து கேபினெட் வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அங்கேயும் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடையாது, நிறைய பேர் வந்து ரொம்ப பாவர்ட்டிக்கு தள்ளப்படுறாங்க, அண்ட் இது இல்லாமல் முக்கியமாக ஒரு பிரச்சனை வந்து அங்கே வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட நான் வந்து அதிகமான காசு கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைலாம் ஜெர்மனில் போயிட்டுருக்கு. ஜெர்மன் பீப்புள் வந்து ரொம்ப அந்த ஹையஸ்ட் பீக் ஆஃப் அந்த கஷ்டத்தில் வந்து இருக்காங்க இப்போது. அடுத்து வந்து நம்ம ஹிட்லரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜெர்மனியோட தலையெழுத்தில் முக்கியமான ஒரு லீடர் அப்படின்னா வந்து அவர் ஹிட்லர். ஸோ ஹிட்லரை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ஸோ மொதுவாகவே பார்த்திங்கன்னா ஹிட்லரை வந்து ரொம்ப நெகட்டிவாகவே வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது, பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஹிட்லர்கிட்ட ஒரு சில குட் குவாலிட்டிஸும் இருக்குது, பட் அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஸோ வேர்ல்டு வார் 2 என்னெல்லாம் இருந்துச்சு, அதுக்கு முக்கியமான ரீசன் யார், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹிட்லர். ஸோ ஹிட்லர் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப மோசமாக தான் எப்பயுமே போர்ட்ரேட் பண்ணுவாங்க, பிகாஸ் அவர் பண்ண விஷயங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஸோ இவர் எப்போ பிறக்கிறாருன்னா 28th April 1889 எங்கே பிறக்கிறாருன்னா ஆஸ்திரியாவில் பிறக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வேர்ல்டு வார் 1 வந்து ஜெர்மனி வந்து யார் கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்கோன்னா ஆஸ்திரியா கூட சண்டை போட்டிருக்கோம். ஸோ ஜெர்மன் அந்த ஆஸ்திரியாவில் பிறந்தவரை தான் வந்து ஹிட்லர், ஓகேங்களா? ஸோ ஹிட்லர் பார்த்திங்கன்னா வந்து இவருக்கு வந்து ஒரு சோல்ஜர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. பட் ஹிட்லர் வந்து அந்த சோல்ஜருக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி சில க்ரைட்டீரியாலாம் இருக்கு.
இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால ஹிட்லரை வந்து ஒரு மெசஞ்சராக போடுறாங்க World War I அப்போ. ஓகே, World War I அப்போ நல்லா நேபம் வச்சுக்கோங்க. ஸோ மெசஞ்சர்னா என்னென்னா, இப்போ இருக்க மாதிரி ஃபோனு இல்லை கம்யூனிகேஷனுக்கு எதுவுமே அப்போ கிடையாது, முக்கியமாக வார் ஜோனில் அது எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேருந்து இன்னொருத்துக்கிட்ட போய் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணும், இல்லை அங்கேருந்து ஒரு மெசேஜை வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா, இந்த வேலையை தான் வந்து ஹிட்லர் வந்து செஞ்சிட்ருப்பார். இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வேலை, முக்கியமாக வந்து அது வார் ஜோனில் வந்து பண்ணும்போது, பிகாஸ் எப்போ வேணால் என்ன வேணாலும் ஆகும். பட் இருந்தாலும் வந்து அந்த வேலையை வந்து ஹிட்லர் வந்து பண்ணியிருப்பார். பட் இந்த மாதிரி ஒரு மெசஞ்சராக இருந்த ஒருத்தர் World War I அப்போ, இவர் தான் வந்து World War II வர்றதுக்கான முக்கியமான ரீசனாகவே இருந்திருப்பார். எதனால் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங் ஆரம்பித்ததுலேருந்து நாசிசம், நாசி, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண இல்லையா. ஸோ இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பார். அவர் கொண்டு வந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ ஆஃப்டர் World War I அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஜெர்மன் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆப்போனன்ட் கிட்ட வந்து சரண்டர் ஆகிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கு வந்து பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அண்ட் 1919 பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து ஒரு பார்ட்டியில் வந்து ஜாயின் ஆகிறாரு. அந்த பார்ட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. இந்த பார்ட்டியை வந்து லேட்டர் பீரியடில் வந்து நேஷனலைஸ்ட் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டினும் சொல்லுவாங்க, அதே போல் நாசி பார்ட்டினும் சொல்லுவாங்க. அண்ட் 1929 1932 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெர்மனி வந்து பயங்கரமான அந்த அடி வாங்குச்சு இல்லையா, டியூ டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த யூஎஸோட எக்கனாமி ஃபால்னால். ஸோ 1928 இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த நாசியோட சப்போர்ட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அதாவது 2.6% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த நாசி அந்த பார்ட்டியை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அதுவே வந்து 1932 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37% ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாசிக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய பார்ட்டி, பிகாஸ் ஒரு 100% வந்து 37% அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுவும் ஒரே பார்ட்டிக்கு சப்போர்ட் போகுதுன்னா அது எவ்வளோ பெரிய இது அளவு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் வந்து கூடுது. அதுக்கு முக்கியமான ரீசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் தான். ஸோ ஹிட்லர் வந்து பீப்புளை வந்து பயங்கரமாக வந்து அட்ராக்ட் பண்ணுவார் அவரோட பேச்சு திறமையினால். ஸோ நிறைய ரீசன் இருக்குது ஹிட்லரை நம்பி, இல்லை இந்த 37% ஆஃப் பீப்புள் வந்து அந்த நாசி பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ரீசன், எதெல்லாம் வந்து ஹிட்லர் செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து ஹிட்லருக்கு வந்து அந்த ஸ்பீச், அந்த பேச்சு திறமை வந்து ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட எல்லா ஸ்பீச்சிலுமே எங்கே ஒரு பேசினாலுமே வந்து அந்த யூனிட்டியை தூண்டுற மாதிரியே பேசுவார். இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் சண்டை போட்டுக்கலாம், திடீர்னு இந்தியா இல்லைனா வந்து தமிழ் பீப்புள் இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்து ஏதோ ஒரு விஷயம் பேசும்போது நமக்கே வந்து அது அட்ராக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னா, எல்லாமே வந்து ஜெர்மனிக்காக வந்து பேசுகிற மாதிரி பண்ணுவார். அண்ட் தேர்ட் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ப்ராமிஸ் பண்ணார் பீப்புள் எல்லாருக்கும். ஸோ World War I முன்னாடி ஜெர்மனி எப்படி இருந்துச்சோ, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஜெர்மனியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ரூல் பண்ண ஆரம்பித்தா இதே போல் ஒரு ஜெர்மனி வந்து மறுபடியும் மாறும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா பீப்புளுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. அண்ட் அதே போல் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, World War I தோத்த அப்புறம் வந்து ஒரு பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் வெர்சாலிஸ். அண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட ரிசோர்ஸை எடுக்கிறாங்க, ஜெர்மனியோட அந்த டெரிட்டரி ஆக்குப்பை பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த ஓப்போனன்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு முக்கியமான ட்ரீட்டி, அதாவது ட்ரீட்டி ஆஃப் வெர்சாலிஸே வந்து நான் இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் அது இல்லைனாவே வந்து ஜெர்மனி வந்து ரொம்ப நல்லாவே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருக்குமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் தரேன், எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பு தரேன்றாரு. அண்ட் செகண்ட் திங் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்யூச்சர் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு செக்யூரான ஃப்யூச்சர் வந்து கிடைக்கும். பிகாஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்கு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது, பிகாஸ் அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் ஃப்யூச்சர் அப்படி இருக்காது, உங்களுக்கு ஒரு செக்யூரான ஃப்யூச்சர் வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. அண்ட் அதே போல் ஒரு ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து இருக்கும், பிகாஸ் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸோ கவர்மெண்ட் வந்து ரொம்ப இன்ஸ்டேபிளாக இந்த டைமில் வந்து இருந்துச்சுன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவாக இருக்கட்டும், ஸோ இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஜெர்மனியில் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து நான் இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஜெர்மனியில் இருந்து பெரிய பெரிய பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு லீடர் வராரு அண்ட் இவர் வந்து இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னும் போது பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து அதிகமாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் இப்போதைக்கு ஜெர்மனிக்கு வந்து இழக்கிறது வந்து எதுவுமே கிடையாது, ஒரு ப்ராப்பரான ஒரு லீடர் வந்து நம்மளை சரி பண்ணுறேன் எல்லாத்தையும் சரி செய்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்கிறாருன்னா அவரை வந்து நம்புறதை தவிர வேறு வழி கிடையாது. அண்ட் வி ஹாவ் டு ட்ரஸ்ட் இம் ஒரு கொஞ்சமாகச்சு. ஸோ அதை தான் வந்து ஜெர்மன் பீப்புளும் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அந்த நாசி பார்ட்டிக்கு வந்து
2.6% ஆஃப் சப்போர்ட்டர்லேருந்து 37% ஆஃப் சப்போர்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, நாசி பார்ட்டி அப்படின்னு வரும்போதே அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கும். லைக் அதுக்குன்னு ஒரு சில சிம்பிள் இருக்கும். லைக் இவங்களோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திகா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் இவங்களுக்குன்னு ஒரு சில சல்யூட் இருக்கும். லைக் நாசிக்குன்னு ஒரு சல்யூட் இருக்கும், அவங்களுக்குன்னு யூனிஃபார்ம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அந்த பார்ட்டிக்கே வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை விட ஒரு முக்கியமான விஷயங்கள் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 30th January 1933 வந்து ஜெர்மனியோட பிரசிடென்ட் இருக்கான் இல்லையா, ஹிண்டர்பர்க். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹையஸ்ட் கேபினட் ரேங்க், அதாவது மினிஸ்டர்லேயே வந்து அந்த கேபினட் ரேங்க்லேயே வந்து ரொம்ப அதிகமான ஒரு ரேங்கை வந்து என்ன கொடுக்குறாருன்னா ஹிட்லருக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பட் ஹிட்லருக்கு என்னென்னா வந்து இந்த மாதிரி விஷயங்களை விட இந்த கம்ப்ளீட் பவர், அந்த ஜெர்மனியோட கம்ப்ளீட் பவர் வந்து அவர்கிட்ட வரணும், அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஜெர்மனியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 20th February 1933 வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு ஃபயர் வந்து அந்த ஜெர்மன் பார்லிமெண்ட்டில் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு ஜெர்மன் வந்து ஹிட்லர் வந்து யார் மேலே வந்து பழி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தக்கூடிய கம்யூனிஸ்ட்டை வந்து பழி சொன்னார். லைக் இவங்க தான் வந்து இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹிட்லர் வந்து சொன்ன ஆரம்பிச்சிட்டாரு. பேசிக்காக வந்து ஹிட்லருக்கு வந்து கம்யூனிஸ்ட் பீப்புளை வந்து பிடிக்காது. ஓகேங்களா, இதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இவங்களை வந்து என்ன பண்ணாங்க, பனிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கம்யூனிஸ்ட் பீப்புளை பார்த்திங்கன்னா பயங்கரமாக பனிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னா இவங்களை வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு அனுப்புகிறாங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்றதுனா இந்த பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு சில இடம். ஸோ இதுக்கு இப்படிலாம் பேர் வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப இல் ட்ரீட் பண்ணிவிட்டு அண்ட் அவங்களை வந்து ரொம்ப மோசமாக வந்து ட்ரீட் பண்ணி அவங்களை வந்து கொலை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே போல் அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அவங்க இஷ்டத்துக்கு எது வேணால் பேசிட முடியாது. ஒரு வேளை அவங்க பேசினாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து கொண்டுடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டைமில் நடந்துச்சு. அண்ட் 3rd March 1933 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து முழுசாக வந்து அந்த பவரை வந்து அவர் கையில் வந்து எடுத்துக்கிறாரு. இவர் வந்து அந்த பவருக்கு வந்து அப்புறம் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து பேன் பண்ணுறாரு, எக்ஸப்ட் இந்த நாசி. அந்த நாசிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சில பார்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மட்டும்தான் ஜெர்மனில் இருக்கணும், மற்ற எல்லா பார்ட்டியும் வந்து பேன் பண்ணுறாரு, அவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து யாருக்குமே வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸே கிடையாது. அண்ட் அதே போல் பேசிக் ஃப்ரீடமும் கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு எதுவுமே வந்து பண்ண முடியாது, பேசுறது எது வேணாலும் இருக்கட்டும். ஸோ எதுவுமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ண முடியாது. அண்ட் அதே போல் ஒரு கண்ட்ரியோட முக்கியமான பில்லர்ஸாக சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, எக்கனாமி, மீடியா, ஆர்மி, ஜுடிஷியரி. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ஹிட்லர் வந்து அவரோட கம்ப்ளீட் கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு அண்ட் வச்சுக்கணும்னு நினச்சார். ஸோ ஹிட்லரோட மெயின் ஃபோக்கஸ் வந்து எது மேலே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதில் தான் வந்து இருந்துச்சு. லைஃப் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து அவர் நிறைய கேட்டகரியில் வந்து பிரிச்சிருப்பார், சப் டிவிஷனாக வந்து பிரிச்சிருப்பார். ஸோ ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு வேலையை வந்து கொடுத்துருப்பார். ஸோ இந்த விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தார். அண்ட் இப்போ வந்து கண்ட்ரியை வந்து கொஞ்சமாவது மேலே கொண்டு வரணும், பிகாஸ் அவர் பீப்புளுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கா இல்லையா. ஸோ அப்படி கொண்டு வரதுக்கு முதல்ல வந்து அந்த கண்ட்ரியில் வந்து எக்கனாமியை வந்து சரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எக்கனாமியை சரி பண்ணுறது வந்து ஹிட்லரால் முடியாது. ஸோ அது சம்மந்தமாக வந்து விஷயம் தெரிஞ்ச ஒருத்தரை வந்து கூப்பிடணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேமஸ்டான ஒரு எக்கனாமிஸ்ட், ஸோ அவரை வந்து கூப்பிட்றாரு. அவரோட பேர் வந்து ஹால்மர். ஸோ ஹால்மர் கிட்ட வந்து இவர் கேட்குறாரு, இப்போ வந்து ஜெர்மனி வந்து இந்த நிலமையில் இருக்குது, ஸோ ஜெர்மனி வந்து நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து உங்களால் என்னெல்லாம் ஐடியா கொடுக்க முடியுமோ அந்த ஐடியாலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு சில ஐடியா வந்து கொடுக்குறாரு. அதில் சில விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபோக்கஸை வந்து அந்த ப்ரொடக்ஷன், எம்ப்ளாய்மெண்ட் இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்கிறாரு. பிகாஸ் அவர் கண்ட்ரியில் வந்து ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பித்தாலே பார்த்திங்கன்னா அங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடைக்கும் அண்ட் பீப்புளுக்கு வந்து ஏர்னிங் கிடைக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் மூலியமாக ரெவன்யூ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா ப்ரொடக்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்கிறாரு. அண்ட் செகண்ட் திங் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதிகமாக வந்து இந்த இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. லைக் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், அதாவது ஆர்மியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் ஹிட்லர் வந்து அதை தானே ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருப்பாரு. இவர் வந்து ஹிட்லர் பார்த்தீங்கன்னா இவர் பவருக்கு வந்து அப்புறம் வந்து நிறைய இதை வந்து ரீகேப்சர் பண்ணியிருப்பாங்க. லைக் ரெயின்லேண்டை வந்து ரீகேப்சர் பண்ணியிருப்பார். அண்ட் ஆஸ்ட்ரியா வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஆஸ்ட்ரியாவும் ஜெர்மனியும் ஒன்று தான், ஸோ ரெண்டுக்குமே வந்து ஒரே லீடர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவர் அவாய்ட் பண்ண சொல்லியிருப்பார். லைக் இவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட் இதில் எல்லாம் வந்து கொடுங்க, லைக் ஆர்மியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பட் ஹிட்லரை பொறுத்தவரையும் அவர் வந்து அவர் பேசுகிறது தான் மற்றவங்க கேட்கணும், மற்றவங்க எது பேசினாலும் வந்து அவர் கேட்டுக்க மாட்டார். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹால்மரை வந்து அனுப்பிடுறார். ஓகேங்களா. இப்போ அதுக்கப்புறம் என்ன, செப்டம்பர் 1939 ஜெர்மனி சும்மா
சும்மா இல்லாமல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலாண்டை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பட் போலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மூணு பேருக்குள்ளே வந்து அந்த அக்ரிமெண்ட் இருக்கும். இப்போ எனக்கு பிரச்சனை வருதுன்னா மற்ற ரெண்டு பேரும் அங்கே வருவாங்க. ஸோ அந்த மூணு பேரில் யாருக்கு பிரச்சனை வந்தாலும் மற்ற ரெண்டு பேரும் போய் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இதுதான் வந்து ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட். இது வந்து ஜெர்மனி கூடயே வந்து போட்டிருப்பாங்க, லைக் ஜப்பான் இவங்கெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. என்னதே போல் போலாண்டு கூட பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் வந்து ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஒனில் வந்து ஜெர்மனி கூட வந்து சண்டை போட்டிருக்கோம். இப்போ வந்து போலாண்டு மேலே வந்து ஜெர்மனி கை வச்சோடனே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் அகெயின் வந்து ஜெர்மனி கூட வந்து சண்டை போட வந்து ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து 1939 வந்து நடக்குது. அண்ட் ஜூன் 1941 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து சோவியத் யூனியனை வந்து ஆக்குப்பை பண்ணுறோம்னு நினைக்கிறாரு. அதாவது சோவியத் யூனியன்ன்றது தெரியும் இல்லையா, இப்போ ப்ரெசண்டாக ரஷ்யா இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைமில் வந்து சோவியத் யூனியனோட பார்ட் தான், ஓகேங்களா. ஸோ அது வந்து இவ்வளோ பெரிய பார்ட். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து கை வைக்க பார்க்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ஜப்பான் யூஎஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த டைம் பீரியடில் வந்து வார் வந்து புரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு வந்து வெவ்வேறு காஸ் வந்துருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரோட மோட்டிவ் வந்து வெவ்வேறு வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஹிரோஷிமா நாகசாகி அந்த ப்ராப்ளம் ஆயிருக்கும், லைக் யூஎஸ்க்கும் ஜப்பானுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைமில் நடந்திருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூவாக வந்து இன்னொரு வாரை வந்து கொண்டு வருது. ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேஞ்சஸ் வந்து குளோபல் லெவலில் நடந்துச்சு. இதில் வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் பட் இதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்த ஒரு சில பேக்டாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் வந்து குளோபல் லெவலில் கொண்டு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும், ஓகேங்களா. அண்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். லைக் ஹிட்லர் என்ன சொல்லியிருப்பார், ஹிட்லர் என்ன நினைப்பார் அப்படின்னா ஜெர்மனில் இருக்காங்க இல்லையா, ஸோ ஜெர்மன் பீப்புள், ஸோ அவங்க மட்டும்தான் பியூரான பீப்புள், அதாவது அவங்க மட்டும் வந்து பியூர் பிளட் இருக்கவங்க. ஸோ அவங்களால மட்டும்தான் இந்த குளோபை வந்து ஆட்சி பண்ண முடியும், அவங்க தான் வந்து அந்த குளோபலை அந்த வேர்ல்டை வந்து ஆட்சி பண்ணுறதுக்கு தகுதியானவங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவார் ஹிட்லர் வந்து நினச்சிட்ருப்பார். ஸோ இவரோட மெயின் எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூ பீப்புள் தான். ஸோ ஜூ அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஒரு சொசைட்டி பீப்புள் லைக் கம்யூனிட்டி. ஸோ இவங்க மேலே தான் வந்து இவர் பயங்கர கோபமாக இருப்பார். இவரோட மெயின் டார்கெட்டே வந்து ஜூஸே வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, எங்கே இருந்தாலும் வந்து அவங்களை அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் இவரோட மெயின் டார்கெட்டே வந்து இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இவர் என்ன சொல்வார்னா ஜூவால் தான் வந்து எல்லா பிரச்சனையும் வருது, ஸோ அவங்கள வந்து கொண்டுணும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லுவார். ஹிட்லருக்கு ஒருத்தவங்க எதிரி அப்படின்னு ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப மோசமான ஒரு லைஃப் டைமை வந்து அனுபவிப்பாங்க. ஸோ இவர் வந்து இவருக்கு அகெயின்ஸ்டாக இவர் வந்து எதிரியாக நினைச்ச ஒரு சிலர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜூஸ் பீப்புள் நிறைய பேரை கொன்னாரு, நம்ம முன்னாடி ஒரு டேட்டா கொடுத்த இல்லையா, ஸோ அத்தனை பேரை வந்து கொண்டு குவிச்சிருப்பாரு. அண்ட் போலாண்டில் இருந்தக்கூடிய பீப்புள், அதாவது அது வந்து அவங்க நேட்டிவ் லேண்ட், ஸோ அங்கேயே வந்து அவங்க ஜென்ரேஷனாக இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி பீப்புள்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க நாட்டை விட்டு வெளியே துரத்திடுறாரு, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்குது. இன்டெலிஜென்ட் பீப்புளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க இல்லையா குழந்தைங்க, ஸோ இவங்களெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, லைக் லிட்டரலாக வந்து அவங்க நிஜமாகவே வந்து ஜெர்மன் பிளட்டு தானா இல்லாட்டி வந்து அவங்க வெளியாளா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்கள டெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கேஸ் சாம்பர்லாம் வந்து இந்த டைமில் வந்து இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அவங்க எனிமையை வந்து ரொம்ப மோசமாக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பார், அது என்னென்னா ரெக்கார்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம பாஸ்ட்டில் என்னெல்லாம் நமக்கு ரெக்கார்ட் கிடச்சிதோ அதை வச்சு தான் வந்து அந்த டைமில் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. பட் ஹிட்லர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கிறதுக்கான தடையுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதை அழிக்கிறதுக்கு நிறைய வந்து மெனக்கெட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து அவங்க இவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹிட்லர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து யோசிச்சார், அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தக்கூடிய யூத் அண்ட் தென் சில்ட்ரன்ஸ். யூத் அண்ட் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு வரும்போது வெளியாட்கள் கிடையாது, அந்த பியூரான ஜெர்மன் பிளட்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ ஜெர்மனிக்கே உரிய அந்த குழந்தைங்க அண்ட் தென் அடல்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க எல்லாரையும் வந்து ஒரு பெரிய சொத்து மாதிரி வந்து அவர் வந்து ட்ரீட் பண்ணுவார். ஸோ இவர் வந்து என்ன எப்படி அவங்க அந்த நாட்டில் இருந்தக்கூடிய அந்த குழந்தைங்க அந்த அடல்ட் பீப்புள் வந்து வளரணும் அப்படின்னு நினச்சாருன்னா இவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து அந்த நாசிசமோட ஐடியாலஜியை வந்து திணிக்க ஆரம்பித்தாங்க. லைக் அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கணும், வளரும் போதே வந்து அந்த நாசிசம் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சு அப்படியே
வந்து வளரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய ட்ரைனிங்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த குழந்தைங்க இந்த யங் பீப்புளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூ கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த சில்ட்ரன்ஸு அந்த டீச்சர்ஸ் இவங்க எல்லாரையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்று கொண்டுடுறாங்க இல்லை வெளியே அனுப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா, சில்ட்ரன்ஸ்க்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூத்துக்கெலாம் வந்து நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஸ்போர்ட்ஸ் தான், ஓகேங்களா. இந்த ஸ்போர்ட்ஸ் கூட எப்படி இருக்கும்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், லைக் சண்டை போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் தான் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இவர் என்ன நினச்சாரு அப்படின்னா வந்து ஹிட்லரை வந்து இந்த அடல்ட்ஸும் இந்த சில்ட்ரன்ஸும் வந்து என்ன பண்ணணும், வர்ஷிப் பண்ண ஒரு கடவுள் மாதிரி பார்க்கணும், அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவரோட ஐடியாலஜியை வந்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எதிர்பார்த்தாரு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த நாட்டில் வந்து ரூல் இருந்துச்சு. மீன்ஸ் அந்த ஜெர்மன் கிட்ஸ் வந்து அதே மாதிரி தான் வளரணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஏஜ் 10 பார்த்தீங்கன்னா வந்து ஜுங்வோக்கில் வந்து அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிடணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி தான். ஸோ அவங்களை வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த நாசி ஐடியாலஜிக்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் ஏஜ் 14 பார்த்தீங்கன்னா நாசி யூத் அதில் வந்து ஜாயின் பண்ணும். அண்ட் ஏஜ் 18 பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து ஹிட்லர் இருந்த டைமில் இந்த ஜெர்மனியில் வந்து விமன் வந்து எப்படி இருந்தாங்க, விமனோட வாய்ப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஹிட்லரை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா விமனை அண்ட் தென் அம்மாக்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து ட்ரீட் பண்ணார். லைக் எதனால் அப்படின்னா வந்து அவங்க தான் வந்து அந்த நாட்டுக்கு ஒரு பியூர் பிளட்டான ஒரு குழந்தைய வந்து கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு ஜெர்மன் பிளட்டை. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்பெக்ட் வந்து இவர் கொடுத்துருந்தார், ரெஸ்பெக்ட் வந்து அவங்க மேலே வச்சுருந்தார். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் விமன் கிட்டேருந்து ஒரு சில விஷயத்த வந்து எதிர்பார்ப்பார். இந்த அம்மாக்கள் இந்த விமன்லாம் இருக்காங்களே, ஸோ இங்கே யாருமே பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸில் வந்து அப்படியே இன்வால்வ் ஆகக்கூடாது, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க இருக்காங்களே, ஸோ அவங்க குழந்தைங்கள வந்து இந்த நாசி ஐடியாலஜியோடையே அவங்க வளர்கிற மாதிரி அவங்கள வந்து அந்த குழந்தைய வந்து அந்த அம்மா வளர்க்கணும். பிகாஸ் அம்மாவோட கடமை தானே குழந்தை எப்படி வளரணும் அப்படின்றது அது. அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன் வந்து நிறைய குழந்தைங்க பெற்றுக்கலாம், அதாவது பியூர் பிளட் அந்த ஜெர்மன் பிளட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை பெற்றுக்கலாம். அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு மெடல் மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ப்ரான்ஸ் மெடல் கொடுப்பாங்க, இதுவே 6 குழந்தைங்கன்னா சில்வர் மெடல் கொடுப்பாங்க, 8 குழந்தைங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் பண்ணாலும் வந்து இப்போ வந்து அந்த விமன் வந்து இவர் யோசித்த மாதிரி அந்த விமன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த விமன் பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மனில் இல்லாமல் வெளியாட்கள் யாரையாவது வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, இல்லை அவங்கக்கிட்ட இருந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது வந்து நடக்குது, இவர் யோசித்த மாதிரி அந்த விமன் அந்த விஷயங்களை பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா விமனை வந்து ரொம்ப மோசமாக வந்து பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஜெர்மனில் வந்து நடக்குது. அண்டு இந்த மாதிரியான நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது 2 டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து பீப்புள்ஸ் கிட்டேருந்து நம்ம கிடைக்கும். ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும், சிலர் வந்து அதை ஏற்றிப்பாங்க, சிலர் வந்து நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா வந்து நாசிசமாக வந்து பாசிட்டிவாக வந்து கொடுக்குறாங்க. எப்படி இவ்வளோ மோசமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து அவங்க பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்கன்னா, ஸோ அவங்க வந்து அதிலே ஊறி போய் வளர்கிறாங்க, டெய்லி ஒரு விஷயத்த பார்க்குறாங்க, அதையே கேட்குறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறாங்க, எஸ் இது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ கிரைம்ஸ் நடக்குது இல்லையா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேஸ் சாம்பராக இருக்கட்டும், விமனை வந்து அந்த பனிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து இல்லை இது தப்பு தான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸும் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து ரெக்கார்ட்ஸாக வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி புக்கில் தயவு செஞ்சு படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து World War I, II பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா செப்பரேட்டாக வீடியோ பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.